வணக்கம் நண்பர்களே, ரிஷபராசி அன்புகளுக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனால அற்புதமான பல மாற்றங்களை பெறப்போறீங்கன்னு சொல்லலாம். ஏச்சமான வாக்கு மண்மையும் அதே மாதிரி பேச்சுக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதை பேசினாலுமே அது மற்றவங்க அமைதியை கேட்கக்கூடிய தன்மைன்னே சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டில் உங்களுக்கு மூன்றாம் வீட்லேயும் மாறி மாறி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலம் மிகப்பெரிய தனயோகத்தை கொண்டு வந்து தரப்போகுது. வணக்கம் நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி பலனை எல்லாம் பெறுவீங்க, இதை பற்றி இல்லாமல் சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்தலாம். ரிஷபராசியோட அதிபதியாக சொல்லப்படுற ஒரு சுக்கர பகவான் தான். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதமும் ரோஹிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. ராசிகளில் ரிஷபராசி தர ராசியாக பார்க்கப்படுது. குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகரமும் பெற்ற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி தான். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கர பகவானே உங்கள் ராசியில் அதிபதியாக இருக்கிறதால அழகுக்கு சொந்தக்காரங்களாகவும் சகல கலைகளில் திறமை பெற்றவங்களாகவும் இருப்பீங்க. எல்லோருமே வசியப்படுத்தக்கூடிய அழகான தோற்றங்கிறது உங்ககிட்ட இருக்கும். நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையோட முற்பகுதியில் பல சிரமங்களை நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்பா பல சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கையெழுத்து உடையங்களாகவும் அழகான தோற்றங்களாகவும் உண்மையானவங்களாகவும் இருப்பீங்க. தனிப்பட்ட குணங்களுக்கு எல்லாமே சொந்தக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி கடின உழைப்புங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்பப்போ ஏற்படுகிற தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் உங்களுக்கு பலவீனமே. இதை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் எப்போதும் சிறப்பான உயர்வை உங்களால் அடைய முடியும். தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை இந்த ஆணி மாதங்களில் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப 9043637512. ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து உங்கள் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. மனசை எந்த நிலையிலும் அலைப்பாய் விடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை தான் கொண்டு வந்து தரும். அதனால தொடர்ந்து முழு கவனமும் உங்கள் தொழிலில் மட்டும் இருந்துட்டு வந்தால் அற்புதமான வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். அதே மாதிரி எந்த அளவுக்கு பணவரவு இருக்குதோ அதே அளவுக்கு செலவு இப்போ அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை எல்லாமே விட்டுருங்க. தொடர்ந்து நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை எப்போதும் தொடர்ந்து வரப்போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். வாக்குவாதங்களால் சில நேரங்களில் பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். அந்த நிலை எல்லாமே தாண்டி இனி விலகி இருந்தவங்க கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். பல வகையிலும் நன்மை உண்டாக போகுது. தொடர்ந்து நீங்கள் உடல் நலனையும் கவனம் செலுத்திட்டு வருது நல்லது. இந்த மாதம் மேலும் நீங்கள் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இயல்பாகவே அதிர்ஷ்டகாரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் தான். ஆத்மகாரகன் சொல்லக்கூடியவங்க சூரிய பகவான். இவங்க ரெண்டு பேரோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு பிறவிலே அமைஞ்சிருக்குது. இந்த ஆணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் இப்போ தனஸ்தானத்தில் சந்திருக்கிறாங்க. இதனால் இதுவரைக்கும் பல சங்கடங்கள் எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க. பண கஷ்டம்லாம் ஏற்பட்டிருக்கும். இனி அது எல்லாமே விலக போகுது. பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். தொழிலில் நீங்கள் தொடர்ந்து முழு முயற்சியோடு ஈடுபட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு மாற்றம் கொண்டு வர முடியும். பொன்பொருள் சேர்க்கை கூட இந்த காலகட்டம் உங்களால் செய்ய முடியும். ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடியவர் 19 வைக்கிற முடியறாங்க. இதனால் தொழில் உத்தியோகம் இதெல்லாமே இதுவரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த நிலை எல்லாமே மாறும். உங்கள் முயற்சியில் வெற்றிங்கிறது உண்டாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். கூடவே உங்களுக்கு குலதெய்வ அருளுங்கிறது கிடைச்சிருக்குது. உங்கள் தேவை எல்லாமே இதனால் பூர்த்தி அடைய வைக்க முடியும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. பல வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவாங்க.
வெளிநாட்டு மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு ஆதாயத்தை தான் கொண்டு வந்து தரும். கூடவே அந்நியரோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட உதவிங்கிறது நீங்கள் கூப்பிட்ட உடனே அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். குருவோட பார்வைங்கிறது திருமண வயசுக்காரங்களாக இருந்தால் இந்த காலகட்டம் வரண் தேடி வரக்கூடிய காலம். நல்ல வரனாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இந்த காலகட்டத்தில் அமைச்சுக்கொள்ள முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி அடுத்தடுத்து நடக்க போகுது. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசான ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு கூட அமையும். தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கலசத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் மனக்காரன் சொல்லக்கூடிய சந்திரன் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு உழைப்பு தான் எப்போதுன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க. உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். தொடர்ந்து உழைப்பை மட்டும் கைவிட்டாதீங்க. உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பல அதிர்ஷ்ட மாதமாக தான் இருக்க போகுது. இது வரைக்குமே உத்தியோகத்தில் நீங்கள் பல நெருக்கடிகளை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி ஜூன் 19 இருந்து அது எல்லாமே விலக போகுது. தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இன்னும் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பல புதியமான திட்டங்களை நீங்கள் உங்கள் தொழிலில் நுழைக்கலாம். இதனால் பல வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பாங்க, லாபமும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு சஞ்சரிக்கிறதால அலைச்சல் மட்டும் அப்பப்போ அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய நிலையில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்க போகுது. செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் உங்கள் நீண்ட நாள் ஏக்கம் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு தகுதியான வரன் வரக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளால் கூட உங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. லாப ராகுவால் இப்போ உங்களுடைய வருமானம் வருவாய் இது எல்லாமே அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி கூட வெற்றி கொண்டு வந்து தரும். அதாவது வெளிநாட்டுக்கு போகலான்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதங்களில் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அது வெற்றியில் தான் முடியும். பணம் கூட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல நீங்கள் உதவி கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக சொத்து சேர்க்கை இருக்குது. கோவில் வேண்டுதலை எல்லாமே இந்த மாதங்களில் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சுபிச்சமாக அமையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த மனஸ்தாபம் எல்லாமே நீங்கும். தொடர்ந்து பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து போகிறதால இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நிறைவேறும். விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். தொடர்ந்து நீங்கள் நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும். மிருகசீரிசம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு அதிர்ஷ்டகாரகம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வீரியகாரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற செயலில் ஒரு வேகம் சாதிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்கள் இயல்பிலே இருந்திருக்குது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வகையிலும் யோகமான மாதமாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் இப்போ 2 இடத்துல சுக்கரனும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதால பண வரவுங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கும் இருக்கும். லாபசான ராகுன்னு சொல்லக்கூடியவர் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல தான் இப்போ அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொடர்ந்து நீங்கள் நேர்முறையான சிந்தனை வளர்த்துட்டு வாங்க, நல்லதாகவே அமையும். தொழிலில் இருந்துட்டு வந்த தடை கூட விலகும். குருவோட பார்வை உங்களுக்கு இப்போ சுபமாக அமைஞ்சிருக்கிறதால கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி இனி லாபமாக தான் இருக்கும். நண்பர்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை இருக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலும் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான வியாபாரங்கள் செஞ்சுருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான சூழ்நிலையும் பிள்ளைகளோட மேற்கல்வி முயற்சி கூட வெற்றியாகும். வேண்டுதலை தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வாங்க. சனி பகவான் வக்கர அடைஞ்சிருக்கிறதால அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். அலுவலக பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் தொடர்ந்து நீங்கள் துர்கா தேவியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கும். ரிஷபராசி அன்புகளுக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கிறதால பணம் சம்பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்க போகுது. அதே சமயம் கொஞ்சம் கூடுதலான செலவும் தொடர்ந்து இருக்கும். தொழில் மாதிரியான விஷயங்களில் புதிய வாய்ப்பு ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்கும். வேலையில் உங்கள் திறமையை காட்டுங்க, பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். வியாபாரிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல திட்டங்களை புகுத்துங்க, நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் நிதி நிலைமையும் அதிகரிக்கும். குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை நீங்க போகுது. ஆரோக்கிய மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு சிலருக்கு கண் மாதிரியான பிரச்சனை அப்பப்போ வந்து போகலாம். தொடர்ந்து நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது. வியாழக்கிழமானா சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வாழ்வு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வீண் விரயங்களை கட்டுப்படுத்துறது அவசியம். செய்கிற செலவை சரியாக பார்த்து செய்யுங்க. தேவையாக இருந்தால் மட்டும் அந்த விஷயங்களில் செலவு செய்கிறது நல்லது. தேவையில்லாத செலவை நீங்கள் செய்யாதீங்க. பின்னாடிக்கு வரக்கூடிய காலங்களில் உங்கள் கையை பேசுகிற மாதிரி அமைஞ்சிடலாம். அதனால் சேமிக்கிற பழக்கம் எப்போதும் அவசியம்.
தொடர்ந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்திட்டே வாங்க. பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்க போகுது. உங்கள் நிதி நிலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கள் இனி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. மேலும் நீங்கள் தொடர்ந்து வாக்கு வன்மை அதிகரிக்கிறதால நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இனி தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு கிடைக்க போகுது. நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.